வணக்கம். ஹைனஸ் குரூப் சேனலுக்காக கலைமணி. குருவே சரணம். இப்போ நம்ம தொடர்ந்து சித்தர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற சித்தர் காளங்கிநாதர். இந்த காளங்கிநாதருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பெயரை பற்றி பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இவருடைய சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறார். மயன் குளம் அப்படின்னு ஒரு குளம் சொல்கிறாங்க, அந்த குளத்தில் பிறந்தவர் விஸ்வகர்மா கர்மாவாக பிறக்கிறார். இவருடைய முதலியவர் எங்கிருந்து வந்தார், முதல்ல சீனாவிலிருந்து வந்தாருங்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. சீனாவில் காளங்கி என்ற ஊரில் பிறந்தவர். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சீனபதி அப்படிங்கிற ஒரு இடத்துல கடற்கரையை சுற்றி உள்ள ஒரு வனப்பகுதியில் நீண்ட காலம் தவம் இருந்தார். அங்கே இருந்து வந்தவர் தான் இந்த காளங்கிநாதர் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. இன்னொரு கருத்து, காளங்கி என்றால் அங்கி என்றால் ஆலை. இந்த காலம் அப்படின்னா உலக காலமெல்லாம் அங்கியாக அணிந்தவர், 3 யுகங்களாக தியானம் இருந்தவர், அப்படிப்பட்டவர் தான் இந்த காளங்கிநாதர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, கருமையான உடலை கொண்டவர் அப்படிங்கிற கருத்து நிலவுகிறது. எது எப்படியானாலும் அவர் சிவாம்சத்துக்கு உரியவர் என்பதை யாரும் மறுக்கவில்லை. அதாவது காளங்கிநாதர் தன்னுடைய சீனாவில் இருந்து பாரதேசுக்கு வர்றார். வரும்பொழுது இவர்களுடைய தியானம் எல்லாம் எதை பற்றியிருக்குன்னு சொன்னால், தன் ஜீவன் நிலையை தான் இருக்கு. இப்போ மற்ற சித்தர்கள் மாதிரியோ மக்கள் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கலாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, தன்னை பற்றி தான் சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்வழிப்படுத்தி கொண்டால் சமுதாயம் நல்லா இருக்கும். அதுதான் இவருடைய மிக சீரிய கருத்து. அப்படிப்பட்ட காளங்கிநாதர் சித்தர்களுடைய அம்சத்திலேயே இவரை மட்டும்தான் நாதர் என்று சொல்கிறோம். மற்ற சித்தர்களெல்லாம் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்த சித்தர்கள் எல்லாமே இவரை தான் நாதர் என்று சொல்கிறோம். ஏன் இதை நாதர் என்று சொல்கிறோம்னு ஒரு கருத்து இருக்கு. சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலையில் இருக்கிற அரியானூர் கரிய பெருமாள் கோயில் தர வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக தனக்கு யாராச்சும் பிடிச்சிட்டாலோ, இல்லை அதே அவருக்கு அடிமையாக இருந்துட்டாலோ, அவருடைய அம்சத்தில் தான் நம்ம இருப்போம். இப்போ இவருடைய நினைப்பு எல்லாமே ஐயன் நமச்சிவாய அந்த சிவாம்சத்தோடே இருந்ததால், சிவாம்சத்தினுடைய அருள் பெற்றதால் இவர் நாதர் என்று அழைக்கப்படுகிறார். காளங்கி நாதரானார். இதுதான் சார் அவருடைய வரலாறு. சரி, அவர் என்ன என்ன பண்ணனாருங்கிறத பார்ப்போம். இப்போ இவர் 3 யுகங்கள், அதாவது ஆரம்பத்திலேருந்து நான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன், 4 யுகங்கள் இருக்கு. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தில் கூட கடைசி அந்த இன்னைக்கு முதல் ஆரம்ப காலம் வரை இவர் தியானம் இருந்தால் 3 யுகங்களை கடந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு தெளிவான வரலாறு இருக்கு. திரேதாயுகத்தில் இவர் வந்து தியானம் இருந்தார்களுக்கு ரமணையும் குசலும் சொல்லியிருக்கார். ரமன் குசன் ராமனுடைய பையன். ராமனுக்கு பையன் யாருன்னு சொன்னால் லவன். குசன் வசிஷ்டரால் உருவாக்கப்பட்டவன். அந்த ராமாயணத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி துவாபர யுகம்னு சொன்னால் துவாபர யுகத்தை தான் மகாபாரதம் முடியுது. துவாபர யுகம் முடிந்ததற்கு பிறகு கலியுகம் பிறகு சார். இந்த துவாபர யுகத்தில் வியாசரை சந்திக்கிறார். பாருங்க, இப்போ இந்த 3 யுகங்களையும் அவர் தியானம் இருந்தால் அவருடைய ஆயுட்காலம் 3000-5000 என்று சொல்லப்படுகிறது. பல யுகங்களை கடந்தவர்கள் சொல்லப்படுகிறது. ஆனால்
இவர் மூன்று யுகங்களையும் இருந்தார் என்பதற்கு இச்சான்றுகளே நமக்கு பெருசா கையில கிடைக்குது. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்போ ஒரு பிராளய காலம், பிரளய காலம்ல இப்ப அழிவுன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நம்ம கழிவுகள் தான் சொல்லியிருப்போம், 2020 2000 பிறக்கும் போது 2000 உலகம் அழிய போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப 2020 வந்துச்சு, 20 வந்து இந்த ஜோதிடர் முடிவெல்லாம் சொன்னாங்க 2020 அழிய போகுது இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு யுகமும் அழிந்துதான் இருக்க வேண்டும். இது தெளிவா புரியுது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிரளய காலம், இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பிரளய காலத்துல நீர்நிலைகளால் அழிவு, புயல் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, உலகம் எங்கும் அப்படியே நீர்ல நிறைஞ்சு கிடக்குது. இப்ப நீர்ல நிறைஞ்சிருக்கும் போது இப்ப காலையில் அதை என்ன பண்றாருன்னா, நீர்நிலையை கலந்து போயிட்டு இருக்காரு, தண்ணி மேல வந்துகிட்டு இருக்கு, தன் கழுத்தல் மார்பளவு வந்துருச்சு தண்ணி. இப்ப என்ன பண்றாரு, ஒரு மலைக்கு போயிடலாம், மலை உச்சிக்கு போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்காரு, ஒரு மலையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த மலைதான் சதுரகிரி மலை. இப்ப சதுரகிரி மலையில பாதி இடத்தை அழைச்சிட்டாரு. அங்க போனீங்கன்னா பலகாலமா தியானத்துல இருக்கிற சித்தர்கள்லாம் அங்க இருக்காங்க, சிலர் வயோதிகமாகி போச்சு. அப்ப காலை சொல்றாங்க, எங்களால மேல வர முடியல, நீங்களாவது மேல போங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருனா, தன்னை உச்சிக்கு போவதற்கான அப்படியே போயிட்டே இருக்கார், போயிட்டே இருக்கார். கொஞ்சம் தூரம் போறார், போனா ஒரு புலி ஒன்று படுத்து கிடக்குது. அந்த புலியை பார்த்தையுமே அவருக்கு தெரியுது, நிச்சயமா அது புலி கிடையாது, அது ஒரு சித்தர், சித்த புருஷர் தான் முடிவு பண்றார். அவரை கடந்து போகிறார். அங்கதான் சார் மிக முக்கியமான துவாபர யுகத்தை கண்டுபிடிக்கிறார், திருமாலுடைய 10 அவதாரங்களை சந்திக்கிறார். முதல்ல போறார் மச்சரிசியை பார்க்கிறார், கூர்மரிசியை பார்க்கிறார், வராக ரிஷியை பார்க்கிறார், நரசிம்ம ரிஷியை ரிஷியை பார்க்கிறார். அப்படியே கொஞ்சம் தூரம் போறார், வாமன ரிஷியை பார்க்கிறார், பரசுராம ரிஷியை பார்க்கிறார், ராம ரிஷியை பார்க்கிறார், பலராம ரிஷியை பார்க்கிறார், கௌதம ரிஷியை பார்க்கிறார். அவர்தான் கண்ணன், கல்கி ரிஷியை பார்க்கிறார். இப்ப இந்த ரிஷிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே மேல போறார், மலை உச்சிக்கு போயிடுறார். இந்த 10 ரிஷிகளும் திருமாலில் 10 அவதாரங்கள் என்று இன்றையளவில் மனிதர்களால் சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கு பாருங்க, துவாபர யுகத்தில் இருந்தாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் தெரியுதா நமக்கு. சரி, இப்ப அங்க மேல போயிட்டார், மேல போனா அந்த மலை தான் சதுரகிரி மலைங்கிறார். இது சதுரகிரி மலை வரலாற்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆன்மீக நூல்களை எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சதுரகிரிக்கு போயாச்சு. இப்ப சதுரகிரிக்கு ஏன் சதுரகிரி அப்படி பெயர் வந்ததுக்குன்னு ஒரு கருத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வேதங்கள் 4, ரிக் யஜுர் சாமம் அதர்வணம், இது எல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த 4 வேதங்களும் ஒரு உருவாக சார்ந்து இருந்த இடம்தான் சதுரகிரி. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, என்ன அழகா சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு சில விஷயமும் சொல்றார். அவர் எழுதின பாடல்கள்ல நிறைய பாடல் எழுதியிருக்கிறாரு, ஞானசாராம்சம் எழுதியிருக்காரு, வகார திரவியம் எழுதியிருக்காரு, நிறைய பாடல் எழுதியிருக்காரு. அதுல தன்னுள்ள 9வது பாடல்ல இந்த சதுரகிரி மலை வரலாற்றை சொல்றார். அது வேதங்களின் ஒரு உருவாக சார்ந்ததுதான் சதுரகிரி மலைன்னு சொல்றாரு. அடுத்து அதே 9வது பாடல சொல்றாரு, இன்னைக்கு நீ சதுரகிரி மலைக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், அங்க மகாலிங்கேஸ்வரர் இருப்பார் கீழே. விண்ணவரும் மன்னவரும் உயர் முனிவர் சித்தர் என போட்டின்னு சொல்றார். அது யார பார்த்து சொல்றாருன்னா, அந்த மகாலிங்கேஸ்வரரை பத்தி சொல்றார். இது அவர் எழுதின பாடல 9வது பாடல் தான் இருக்கு. அடுத்து தன்னுடைய 11வது பாடல் என்ன சொல்றாருன்னா, நவசித்தர் குகை இருக்கு. அங்க என்ன சொல்றாரு, எல்லா ரிஷிகளையும் சொல்லிட்டாரு, எல்லா சித்தரையும் சொல்லிட்டாரு. குது அக பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், பதஞ்சலி முனிவர், அகப்பை சித்தர், ரோமரிசி சித்தர், எல்லா சித்தர்களையும் பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் வியாசர் முனிவர் சொல்றார், அனைத்தையும் சொல்லி முடிக்கிறார். இப்போ சதுரகிரியில் இருக்கிற யாரா இருந்தாலும் இன்றளைக்கும் அந்த சித்தர் குகைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு சதுரகிரி மலை இருக்கு,
இப்படி ஒரு பிரளய காலம் வந்துச்சா? காலங்கிநாதருக்கு பல பேர் இருக்கு சார். காலங்கிநாதர், கல்லி சித்தர், கஞ்சமலை சித்தர். இப்போ காலங்கிநாதனுடைய பிறப்பை சொல்லிட்டோம், அவருடைய பிரளய காலம் சொல்லிட்டோம். கல்லி சித்தர் என்பதை நாளை தொழிலில் பார்ப்போம். நன்றி.